நம்ம எஸ்டிஆர் நடிக்க போற மாநாடு படத்தோட ஷூட்டிங்க அடுத்த வருஷம் அவரோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆர் ஃபர்ஸ்ட் டைமா ஜாயின் பண்ண போற படம் தான் மாநாடு. ஏற்கனவே நம்ம எஸ்டிஆர் விபி டைரக்ட் பண்ண கோவா படத்துல ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் ஃபுல் ஃபிளெஜ்டா ஹீரோவா நடிக்க போற ஃபர்ஸ்ட் மூவினா அது மாநாடு தான். மாநாடு படம் ஒரு பக்கம் ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் கலந்த படமா உருவாக போகுது. இந்த படத்தோட பூஜையும் ஷூட்டிங்கையும் எஸ்டிஆரோட பர்த்டே அன்னைக்கு, அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி 3rd ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவருடைய ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. நம்ம எஸ்டிஆருக்கு இப்போ அடுத்ததா சுந்தர்சியோட டைரக்ஷன்ல வந்த ராஜாவா தான் வருவேன் படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. இது முடிச்ச கையோட ஜீவியமுடைய டைரக்ஷன்ல ஒரு புது படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். சோ நம்ம எஸ்டிஆருக்கு அடுத்த வருஷம் ஃபுல்லா படம் லைன் அப்ல காத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஜீவியம் முழுக்க முழுக்க ஆக்டரா மாற போறாரு. கௌதம் வாசுதேவ் மேனன் பாத்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ற படத்துல சில படங்கள்ல கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல வந்திருக்காரு. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கோலிஸோட 2 படத்துல கூட ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல லீட் ரோல் பண்ண போறாராம். வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் இயக்க போற ஒரு புது படத்துல ஜீவியம் ஒரு லீட் ரோல் பண்ண போறதா சொல்றாங்க. பட் படத்தை பத்தின அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் இன்னும் வரல. கூடிய சீக்கிரமா இதை பத்தின டீடைல்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஜீவியம் பாத்தீங்கன்னா இப்போ தனுஷை வச்சு எனி நோக்கி பாயும் தோட்டா படத்தை முடிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கடுத்ததா நம்ம விக்ரம் சாரோட துருவ நட்சத்திரம் படத்தையும் முடிச்சிட்டாரு. சோ ஜீவியமுடைய டைரக்ஷன்ல இந்த ரெண்டு பெரிய படங்களும் அடுத்த வருஷம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. நம்ம விக்ரமோட ஆக்டிங்ல துருவ நட்சத்திரம் படத்துக்கும் அண்ட் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கடாரம் கொண்டான் படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்ததா விக்ரம் இப்போ அஜய் ஞானமுத்தோடைய டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. அஜய் ஞானமுத்தோட ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அண்ட் இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன நயன்தாரா அதர்வா அனுரா காஷ்யப்போட காம்பினேஷன்ல இமைக்கா நொடிகள் படத்துக்கும் நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. சோ அஜய் ஞானமுத்து இயக்க போற அடுத்த படத்துல நம்ம விக்ரம் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் இந்த படத்துக்கான ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இந்த படத்தை பத்தின அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம விக்ரம்க்கு துருவ நட்சத்திரம் கடாரம் கொண்டான் இந்த படங்களை தொடர்ந்து நம்ம சியான் விக்ரம் இப்போ அடுத்ததா பீரியோடிக் பிலிமா ஒரு ஹை பட்ஜெட்ல ரெடி ஆயிட்டு இருக்கிற படம் தான் மகாவீர் கர்ணா. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு இதை தவிர்த்து இன்னும் 32 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு பீரியோடிக் பிலிம் அப்படின்றதுனால நம்ம விக்ரம் சார் பாத்தீங்கன்னா இப்பவே சண்டை பயிற்சி, ஹார்ஸ் ரைடிங், வால் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கத்துட்டு இருக்காரு. நீங்கள் பேசிக்கலி விஜய் ஃபேன்னு தெரியும், இந்த படத்துலையும் விஜய் ஃபேனாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க, இது எப்படி இருந்தது உங்களுக்கு? விஜய் சாரோடைய ஃபேனாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டுடைய ஃபேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஒரு டான்ஸ் அண்ட் மியூசிக்ன்றனால விஜய் சாரோட இன்னும் ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது கதைக்காக ராஜீவ் சாரோடைய டிஷ்ஷன் தான்.